இன்றைய ஆன்மீக தகவலில் மீன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை நினைச்சாலே சொந்த காரியங்கள் நிறைவேறுது, தேவையில்லாத சொந்த பந்தங்கள் மூலமாக வரக்கூடிய தடைகள் விலகுது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. அப்படி மீன ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக பாத யாத்திரை போகிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறது மீன ராசிக்கு மிகுந்த உகந்த நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாங்க. பாத யாத்திரை அப்படிங்கிறது பல ராசிகளில் உள்ளவங்க போனால் கூட மீன ராசியை சேர்ந்தவங்க பாத யாத்திரை போகும் பொழுது அதற்குண்டான பலன் உடனே கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மீன ராசியை சேர்ந்தவங்க பாத யாத்திரை போகும் பொழுது அந்த பாத யாத்திரைக்கு உண்டான அந்த பாதங்களை மற்ற ராசிக்கு பார்த்தாலே போதுங்க, அவங்களுக்குண்டான, அதாவது அவங்க பாத யாத்திரை போகலையே அப்படிங்கிற கவலையை விட அவங்களும் பாத யாத்திரையில் கலந்து கொண்டதற்கான ஒரு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுது. அதனால கண்டிப்பாக மீன ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட பாத யாத்திரை சென்று முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் பழனி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய, குன்றின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய குமரப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள் ஆறு அப்படிங்கிறத விட பல்வேறு இடங்களில் திருத்தலங்கள் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு, பழனி மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய, அதாவது பழம் நீ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பழனி என்று மருவி வந்த அந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு பலமான யோகங்களையும் பக்குவமாக கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே நம்பலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு, உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.